அனைவருக்கும் வணக்கம் நீட் தேர்வு விலக்கு விஷயத்தில் தமிழக திமுக அரசு கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளித்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் ஆளுநர் காலம் தாழ்த்துவதால் இரு தரப்புக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கும் முட்டல் மோதல்களை நாம் அறிவோம் எந்த நிலையில் நீட் விலக்கு சட்ட முன்வடிவிற்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநரிடம் இல்லை ஆளுநரிடம் எதிர்பார்ப்பது சட்ட முன்வடிவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் போஸ்ட்மேன் வேலையை மட்டுமே தவற்துறை ஊழியரின் பணியை கூட செய்ய மறுப்பது ஆளுநருக்கு அழகல்ல என கடுமையாக ஆளுநர் ரவியை சாடியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போல ஆளுநர் என்பவர் ஒரு போஸ்ட்மேனாகவே இருக்கட்டும் அப்படியானால் கடந்த அதிமுக ஆட்சியின் போது சட்டசபையில் சட்டையை கிழித்துக்கொண்டு அதே ஆளுநரிடம் சென்று மு ஸ்டாலின் புகார் தெரிவித்தது ஏனோ அப்போது தெரியவில்லையா அவர் வெறும் சாதாரண போஸ்ட்மேன் என்று சமீபத்தில் கூட போர் நடக்கும் உக்ரைனுக்கு தனது கட்சியினரை அனுப்பி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழக மாணவர்களை அழைத்து வந்தாரே மு ஸ்டாலின் அப்படியானால் உக்ரைன் வரை செல்லும் திறமை கொண்ட தனது கட்சியினரிடம் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றிய தீர்மானத்தை நேரடியாக குடியரசுத் தலைவரிடம் கொடுக்க சொல்லி இருக்கலாமே ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பியது எதற்காக அதை விடுங்கள் ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்து கொரியரில் அவது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருக்கலாமே ஏன் செய்யவில்லை ஆகமொத்தத்தில் இந்த இரு தரப்புக்கு இடையேயான அதிகாரம் மோதலில் பொதுமக்கள் தலையில் மிளகாய் அரைக்காமல் இருந்தால் சரி நன்றி